ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி. இது ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக, அதே சமயம் டேஸ்டியாக, ரைஸ் வந்து உதிரி உதிரியாக குழையாமல் எப்படி செய்யலான்ற கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நான் பாஸ்மதி ரைஸில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 4 க்ளவ்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன், 4 பல்லு பூண்டு. இது கூட வந்து நான் 10-12 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும் பிரியாணிக்கு. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் குக்கரில் செய்கிறேன், அதனால் வந்து குக்கர் சூடான பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கீ, 1/4 கப் ஆயில், அது ரெண்டும் சூடான பிறகு 1 பே லீஃப், 1 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஸோ அது 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கு வந்து 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மினிட்ஸ்க்கு வதக்குனிங்கன்னா நல்லா வெந்துடும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். சில்லி பவுடர் நான் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியிருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா வெந்துடும். இது கூட நான் 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வந்து நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு மஷ்ரூம் கிரேவி மாதிரி இருக்கும். இதே கிரேவியை நீங்கள் வந்து சப்பாத்தி கூட யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அது கூட நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி இதுவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா வரும். நான் வந்து 1.5 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில்ஸ் விட்டுட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக குழையாமல் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸும் நல்லா வெந்திருக்கும், ரைஸும் எதுவும் வந்து குழையாமல் நல்லா வெந்திருக்கும். ஸோ கார்னர்ஸ்லேருந்து எடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு யம்மியான குயிக்கான பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சிம்பிளாக மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.